அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம். ஜோதிட ஜாதக அன்பர்களே, ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத 12 இடம் சார்ந்து நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். லக்னத்திலிருந்து கடிகார நேர்ச்சுட்டில் லக்னத்தை சேர்த்து கொண்டு எண்ணும்போது 12 எண்ணில் வந்து முடிவது 12 வீடாகும். லக்னத்திற்கு பின்புறமாக உள்ள இடம் 12 இடம். 12 இடத்தில் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் எந்த ஒரு கிரகம் குறிக்கப்படவில்லை என்றால் அது கிரகம் இல்லாத ஒரு வீடாக அமைந்து விடுகிறது. இது எளிதாக புரிந்துவிடும். 12 இடத்தில் கிரக பார்வை இல்லை என்றால் ஜோதிடத்தில் விதிகளில் அனைத்து கிரகங்களுக்கும் 7 பார்வை இருக்கிறது. செவ்வாய், சனி, குரு ஆகிய கிரகங்களுக்கு சிறப்பு பார்வைகள் இருக்கிறது. செவ்வாய்க்கு 4 பார்வை, 8 பார்வை, சனி பகவானுக்கு 3 பார்வை, 10 பார்வை, குரு பகவானுக்கு 5 பார்வை, 9 பார்வை என்று சிறப்பு பார்வைகளும் இருக்கிறது. லக்னத்திலிருந்து 6 இடத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் தன்னுடைய 7 பார்வை மூலமாக அந்த 12 இடத்தை பார்க்க முடியும். அப்படி என்றால் 12 இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் 12 இடத்தை கிரகம் பார்க்கிறது என்று பொருள்படும். நம்முடைய ஆய்வில் இந்த 6 இடத்திலும் கிரகம் கிடையாது. ஆக 7 பார்வை மூலமாக எந்த ஒரு கிரகம் இந்த 12 இடத்தை பார்வை செய்யவில்லை. இந்த முடிவுக்கு வர முடிகிறது. சரி, 6 இடத்தில் கிரகம் இல்லை என்றால் என்ன, சிறப்பு பார்வைகள் உள்ள கிரகங்கள் இருக்கிறது அல்லவா, செவ்வாய், சனி, குரு, இந்த கிரகம் தன்னுடைய சிறப்பு பார்வைகளும் பார்த்து விடலாம், பார்க்க முடியும், அந்த அமைப்புகளும் வரும். அப்படிப்பட்ட அமைப்புகளின் மூலமாகவும் சிறப்பு பார்வைகளின் மூலமாகவும் இந்த 12 இடத்தை எந்த ஒரு கிரகமும் பார்வை செய்யவில்லை. தற்போது இந்த 12 இடம் சுத்தமாக இருக்கிறது. கிரகம் இல்லாமலும் சுத்தமாக இருக்கிறது, கிரக பார்வை இல்லாமலும் சுத்தமாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய ஆய்வு நோக்கத்தின் தலைப்பு, கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத 12 இடம். இது என்ன பலனை தரும்? 12 இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ ஒரு கிரகம் பார்த்தாலோ அந்த கிரகம் சுப கிரகமாக இருந்தால் நற்பலன்கள் நடைமுறைக்கு வரும், அசுப கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் நடைமுறைக்கு வரும். இது ஜோதிட விதிகளில் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறப்பு என்னவென்றால், ஜோதிட விதிவிலக்குகளில் 12 இடம் வந்து ஜாதகத்தை பொறுத்தவரை மறைவு ஸ்தானம். அந்த இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தாலும் சுப பலன்களை தரும், அசுப கிரகங்கள் இருந்தாலும் சுப பலன்களை தரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுபவம் நடைமுறையில் இருக்கிறது. ஆக நம்முடைய தலைப்போ 12 இடத்தில் கிரகமே கிடையாது, கிரக பார்வையே கிடையாது, எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதுதான். என்னுடைய 20 கால அனுபவத்தில் 12 இடத்தில் கிரகம் இல்லை, கிரக பார்வை இல்லை என்றாலும் 12 இடம் தோஷ பலன்களை தரும் என்று முடிவுக்கு வர முடிகிறது. 12 இடத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்து அல்லது அசுப கிரகம் பார்த்து எந்த மாதிரியான கெடு பலன்களை தர முடியுமோ அது மாதிரியான அதுக்கு இணையான ஒரு பலன்களை தரும். இன்னும் மேலே சொல்ல போனால், ஒரு சுப கிரகமோ அசுப கிரகமோ 12 இடத்தில் இருந்தாலும் பார்த்தாலும் அந்த கிரகங்களுக்கென்று ஒரு தசா காலம், ஒரு புக்தி காலம், ஒரு அந்தர காலம் என்று கணக்கீடு இருக்கிறது. கால கணக்கீடு, அந்த கணக்கீடுகளுக்கு உட்பட்டு அந்த பலன்களை தரும். ஆனால் அந்த கிரகமே இல்லை, கிரக பார்வை இல்லை என்றால் இது கால எல்லைக்கு உட்படாத ஒரு தோஷத்தை கொடுக்கிறது. எப்பொழுது இந்த தோஷம் ஆரம்பிக்கும், எப்பொழுது இந்த தோஷம் முடியும் என்று சொல்ல முடியாது. அந்த 12 இடத்துக்கான பலன்கள் எப்போது நடைமுறைக்கு வர வேண்டுமோ ஒரு ஜாதகருக்கு அப்பொழுதே ஆரம்பித்துவிடும். ஒரு குழந்தை பிறந்த முதல் நிமிடத்திலிருந்தும் இந்த 12 இடத்தோட பலன் ஆரம்பித்திற்கு வரும், கடைசி நிமிடமும் நடைமுறைக்கு வரும். அப்படி தான் இந்த 12 இடம் வந்து முழுவதும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் பிறந்த வினாடி நொடி முதல் கடைசி நொடி வரை அந்த 12 இடத்துடைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற வீடுகளுடைய பலன்கள் கூட கால வயது ஏற்றாற்போல் நடைமுறைக்கு வரும். இந்த 12 இடம் என்பது குழந்தை பிறந்த முதல் நொடியிலிருந்து கடைசி நொடி வரை இருக்கிறது. ஏனென்றால் அந்த 12 இடம் மோட்சஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிறது. பிறந்த குழந்தையும் அடுத்த நொடியிலேயே இறந்து விடுகிற ஒரு அமைப்பும் இருக்கிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் வாழ்நாளில் எவ்வளவு காலகட்டங்கள் வாழ்ந்தாலும் இயற்கை எய்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, மரணத்தை தழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. அது கடைசி நிமிடம், கடைசி நொடி. இந்த அடிப்படையில் தான் சொன்னேன், முதல் நொடியிலிருந்து கடைசி நொடி வரை இந்த 12 இடம் அனுபவத்தில் இருக்கிறது. 12 இடத்தில் கிரகம் இல்லை, மற்ற 11 இடங்களில் கிரகம் இருக்கிறது அல்லது கிரகம் பார்க்கிறது அமைப்பை பொறுத்து ஒரு ஜாதகருக்கு முன்னேற்றம் உண்டாகும், ஒரு வாழ்நாள் நன்மைகள் நடக்கும், கெடுதல் நடக்கும். இது 12 இடத்தில் கிரகம் இல்லை என்றால் என்ன அப்படி என்று விட்டுவிட முடியாது, ஒதுக்கிவிட முடியாது. நாம் ஒதுக்கினாலும் அந்த பலன் மறைமுகமாக நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். 12 இடத்தில் கிரகம் இல்லை, கிரக பார்வை இல்லாத ஒரு தோஷம் நடைமுறையில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த 12 இடம் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியாது. 12 இடம் மட்டும் கிடையாது, 12 வீடுகளில் எந்த ஒரு இடமும் இல்லாமல் நம்ம வாழ்ந்துவிட முடியாது. 12 இடத்துக்கு என்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? மோட்சஸ்தானம், இயற்கை எய்தக்கூடிய ஒரு ஸ்தானம், இந்த பூமி வாழ்க்கையை முடித்துக்கொண்டு மேலுலகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிதான் நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் கூறுகிறது. அடுத்து இல்லற சுக சயனஸ்தானம், கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு இடம். அடுத்து நித்திரை ஸ்தானம், தூக்கம் சம்பந்தப்பட்ட இடம். அடுத்து செலவு சார்ந்த இடம், விரயஸ்தானம். இந்த 5 வகையான பலன்களை முன்னுரிமை கொடுத்து, மற்ற பலனும் தரும் இந்த 12 இடம், இந்த 5 விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த 12 இடம் இருக்கிறது. முதலில் செலவு சார்ந்த விஷயத்தை சொல்வோம். செலவை பொறுத்தவரை சுப செலவு, அசுப செலவு என்று இருக்கிறது, வீண் செலவு என்றும் இருக்கிறது. சுப செலவு என்பது நாம் விருப்பப்பட்டு செய்யக்கூடிய செலவு, செய்கிற செலவால் எதிர்காலத்தில் பயன் தரக்கூடிய செலவு. கல்வி சார்ந்தவர்கள் ஒரு செலவு செய்கிறோம் என்றால் அது அந்த கல்வி படித்தது பிறகு அவர் சம்பாதித்து திரும்ப கொடுத்து விடுவார்கள், அது சுப செலவு.
கல்யாணம் சார்ந்த செலவு சுப செலவு, வீடு மனை சம்பந்தப்பட்ட ஸ்திரத்து சேர்க்கைகளுக்காக செலவு செய்கிறோம், முதலீடு செய்கிறோம் சுப செலவு, கட்டுமான பணிகள் நாம் வசிப்பதற்காக செலவு செய்கிறோம் சுப செலவு, எதிரிகளுக்காக எதிரிகளை சரிகட்டுவதற்காக தண்ட தொகைகள் அபராதங்கள் கொடுப்பது இதெல்லாம் அசுப செலவுக்கு உட்பட்டு வருகிறது. அல்லது ஒரு இறந்தவுடன் அந்த கடைசி நாள் காரியத்தை செய்வதற்காக கூடிய செலவுகள் அசுப செலவுகள். வீண் செலவுகள் என்பது தேவையில்லாத செலவுகளையும் செய்வது, கேலி கூத்துகளில் ஈடுபடுவது வீண் செலவுகள், பிரயோஜனமில்லாத ஒரு செலவுகள். அது கௌரவ செலவுகள், ஒரு ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை சிலர் கூடுதல் விலை கொடுத்து கூட வாங்கிவிடுவார்கள். விலை ஏற்ற இறக்கத்தை பற்றி இதை சிந்திக்க மாட்டார்கள். ஒரு பொருளை கூடுதலாக கூட சொல்லிவிட்டால் கூட அந்த வாங்குபவர் குறைத்து கொடுங்கள் என்று கேட்காமல் அவர் என்ன விலை சொல்கிறாரோ அந்த விலை கொடுத்து வாங்கிவிடுவார்கள். இது ஒரு கூடுதல் கௌரவ செலவுகள் என்று சொல்வார்கள். குறிப்பாக அந்த பொருள் ஒரு 10 ரூபாய்க்கு சமம் என்றால் அந்த வியாபாரி 11 ரூபாய் சொன்னால் கூட 11 ரூபாய் கொடுத்து வாங்கிவிடுவார்கள். கௌரவ செலவுகள், இப்படி விரைய செலவுகள், வீண் செலவுகள், சுப செலவுகள், அசுப செலவுகள், கௌரவ செலவுகள் என்று பலவிதமாக இருக்கிறது. இந்த செலவுகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த 12ஆம் இடம். முதலீட்டு செலவுகளும் இருக்கிறது. தொழில் சார்ந்த முதலீடுகள், தொழில் சார்ந்த முதலீடுகளில் தேவையான முதலீடுன்னு ஒன்று இருக்கும், விரலுக்கே தெய்விக்கும் போல அகலக்கால் வைப்பது என்றும் இருக்கும். அகலக்கால் வைக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் வீண் செலவுகளாக போய் முடிந்துவிடும். விரலுக்கே தெய்விக்கும் போல செய்யக்கூடிய முதலீடுகள் சுபமாக லாபமாகவே மாறிவிடும். அது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல ஒரு செலவுகளும் இருக்கும். அடுத்து நித்திரை சம்பந்தப்பட்ட ஸ்தானம், தூக்கம். தூக்கம் என்பது பிறந்த நொடியிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் அந்த வாழ்நாளும் ஃபுல்லாக இந்த 12ஆம் இடம் பயன்படும். சின்ன குழந்தைகள் அகலில் தூங்கவே தூங்காது. சில குழந்தைகள் பயந்துகிட்டே இருக்கும். நாம் கூட சொல்வோம், முன்ஜென்மத்துடைய சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கும், அதனால் கூட அந்த குழந்தைகள் அலறிக்கொண்டே இருக்கும், அழுது கொண்டே இருக்கும் என்று சொல்வோம். அந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள், பெரியவர்கள் வயதானவர்கள் அது இளைஞர்கள் இளைஞர்கள் இவர்களெல்லாம் கூட இரவு நேரத்தில் தூங்காமல் பின்னிரவும் கடந்தும் நள்ளிரவு கடந்தும் விழித்து கொண்டிருந்து விட்டு ஏதோ வேலை செய்துவிட்டு பிறகு தூங்குவார்கள். அந்த தூக்கம் அரைகுறை தூக்கமாக இருக்கும். மறுநாள் தினசரி வேலைகளை கவனிக்க வேண்டி வரும். அந்த தினசரி வேலைகள் கவனிக்கும் போது முதல் நாள் தூக்க கலக்கம் வந்து செய்கின்ற வேலைகளில் அதை சிரத்தையாக செய்ய முடியாது, அதனால் பாதிப்புகள் வர செய்யும். இது நித்திரை சார்ந்த ஒரு தோஷம். இது சின்னவிலிருந்து கடைசி வாழ்நாள் முதியோர்களுக்கு இது பொருந்தும். அடுத்து இல்லற சுகசாயன ஸ்தானம், கணவனுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த 4 சுவருக்குள் நடக்கக்கூடிய விஷயம் செக்ஸ் வாழ்க்கை என்று சொல்வார்கள், தாம்பத்திய வாழ்க்கை, அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 12ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். அடுத்து தொலைதூர பயணம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம், தொலைதூரத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் அங்கு சிறப்பாக வாழ வேண்டும், எந்த பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்றாலும் இந்த 12ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். இப்படி இந்த 12ஆம் இடம் சார்ந்த பலன்கள் யோகமாக தோஷமாக அமைவதற்கு அந்த இடத்தில் கிரகம் இருந்தால் நாம் அனுமானித்து விட முடியும். சுப கிரகத்தை வைத்து சுப பலன்களும், அசுப கிரகத்தை வைத்து அசடு பலன்களும் அனுமானித்து விட முடியும். இங்கு கிரகமே கிடையாது, கிரக பார்வையும் கிடையாது, சுத்தமாக இருக்குது. 12ஆம் இடம் சுத்தம், 12th place empty. அப்போ அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வது முக்கியமான ஒரு விஷயமாக அமைந்து விடுகிறது. 3 வகையான பரிகாரம் எனக்கு தெரிந்த அளவில் சொல்கிறேன். அடுத்து உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில், உங்களுடைய அனுமானத்தின் அடிப்படையில் கூடுதலாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்தும், செலவு சார்ந்த விஷயம், தாம்பத்திய வாழ்க்கை சார்ந்த விஷயம், நித்திரை சார்ந்த விஷயம், இதை நான் முன்னெடுத்து கொண்டு இதுக்கு முதன்மைப்படுத்தி நான் பரிகாரங்களை சொல்கிறேன். தூக்கம் சம்பந்தப்பட்ட வகையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும், நிம்மதியான தூக்கம் வர வேண்டும். ஆலயத்தில் இரவு தங்கி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஒரு பாதுகாப்பான ஆலயத்தில் இரவு தங்க வேண்டும். குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் கண் விழித்திருக்க வேண்டும். 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை, அல்லது 9 to 10:30 மணி வரை, அல்லது 10 to 11:30 மணி வரை, இப்படி ஒரு 1.5 மணி நேரம் 3.75 நாளிகை கண் விழித்திருந்து விட்டு பாதுகாப்பாக இருந்தால் அந்த ஆலய வளாகத்தில் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம். அல்லது நீங்கள் தங்கக்கூடிய ஊரில் லாட்ஜ் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அங்கே போய் தங்கிக் கொள்ளலாம். தங்கிட்டு மறுநாள் விடியற்காலை அதிகாலையில் எழுந்து ஆலயத்தில் திருக்குளம் இருந்தால் திருக்குளத்தில் நீராடி கொள்ள வேண்டும். இன்னும் சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் விடியற்காலையிலேயே எழுந்து அதிகாலையிலேயே நீங்கள் எழுந்து திருக்குளத்திலெல்லாம் நீராடி விட்டு அந்த ஆலயம் சார்ந்த வழிபாட்டில் சில ஆலயங்களில் கோபூஜை செய்துவிட்டு தான் சன்னதியை திறப்பார்கள். அப்படி கோபூஜையில் கலந்து கொள்ளலாம். அடுத்து விஸ்வரூப தரிசனம் நடைபெறும், அந்த விஸ்வரூப தரிசனத்தில் கலந்து கொள்ளலாம். இப்படி ஒரு 4 வழிபாடுகள் தொடர்ந்து வரும். ஆலயத்தில் இரவு தங்குவது ஒரு வழிபாடு, அடுத்து காலையில் கோபூஜை செய்வது ஒரு வழிபாடு, அடுத்து விஸ்வரூப தரிசனம் செய்வது ஒரு வழிபாடு, அடுத்து காலை சந்தி பூஜை. இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். காலையில் திருக்குளத்தில் நீராடுவது கூட ஒரு வழிபாடு தான். இப்படி ஒரு 5 வகையான வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொள்ள முடியும். ஆக இது ஒரு வழிபாடு. தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும், கனவு தொலைகள் வராமல் இருப்பதற்கும், நிம்மதியான ஒரு இருப்பிடம் கிடைப்பதற்கும், வீடு மனை சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த வீட்டில் எங்கே படுத்தாலும் நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்க அந்த ஆலயத்தில் உங்களுக்கு பாதுகாப்பான ஆலயத்தில் நீங்கள் போய் தங்கிட்டு இரவு தங்கியிருந்துட்டு காலையில் குளிச்சுட்டு கோபூஜை விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு வரணும். அடுத்து பார்த்துருக்கலாம் என்றால் செலவு சார்ந்த விஷயங்கள், செலவு குறையணும் அப்படின்னா உண்டியல் காணிக்கை செலுத்த வேண்டும். உங்கள் வீட்டில் உண்டியல் வைத்து உண்டியல் தினசரி 1 ரூபாய் 2 ரூபாய் காயின்ஸ் அதில் உங்களால் கூட 10 ரூபாய் 20 ரூபாய் போட முடிஞ்சவங்க நீங்கள் போடலாம். ஆனால் தினசரி அந்த சேமிப்பு பழக்கம், உண்டியல் சேமிப்பு பழக்கம் வர வேண்டும், பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
தினசரி காலையில் சாயந்திரம் ஏதோ ஒரு நேரத்தில் உண்டியில் நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டும். வீட்டில் ஒரு உண்டியில் வைத்துக்கொண்டு அந்த உண்டியில் சிறிய உண்டியலாக இருக்க வேண்டும். அது நிரம்பிய பின் ஆலயத்திற்கு எடுத்து சென்று விட்டு உண்டியில் போட்டிருக்கக்கூடிய காயின்ஸு அந்த துட்டுக்களை எடுத்து கோயில் உண்டியில் செலுத்த வேண்டும். குறைந்தளவு கோயில் உண்டியில் செலுத்தலாம். மீத பணத்தை எடுத்து கோயில் சார்ந்த வழிபாட்டுக்கு அர்ச்சனை சார்ந்த பூமாலை வாங்குவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இது செலவுகள் குறையும், ஆகக்கூடிய செலவுகளாலும் பயன் உண்டாகும். அடுத்து பள்ளியறை சேவை. கணவன்மனை தாம்பத்திய வாழ்க்கை என்று ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, கணவன்மனை தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு, ஈருடல் ஓர் உயிராக வாழ்வதற்கு, செக்ஸ் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு, செக்ஸ் என்றால் நான் சொல்வது தாம்பத்திய வாழ்க்கை, கணவன் மனைவி தம்பதி சமேதர வாழ்க்கை, கள்ளக்காதல் அந்த அதுக்கெல்லாம் கிடையாது, உண்மையான தம்பதிகள் சிறப்பாக தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு பள்ளியறை சேவை வழிபாடு சிறப்பான ஒரு வழிபாடு. பள்ளியறை என்பது மிகப்பெரிய ஆலயங்களில் பள்ளியறை என்று ஒரு அறை இருக்கும். அங்கு ஊஞ்சல் இருக்கும். அங்கு ஆண் தெய்வத்தையும் பெண் தெய்வத்தையும் வைத்து தாலாட்டு பாட்டு பாடி தூங்க வைப்பார்கள். பால் பழம் படைத்து சுவாமி நைவேத்தியம் செய்துவிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்வார்கள். அந்த வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். பால் முந்திரி திராட்சைகள் வாங்கி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யலாம். பூமாலைகள் வாங்கி சுவாமிக்கு அலங்காரம் பயன்படுகிற அளவிற்கு நீங்கள் கொடுக்கலாம். பள்ளியறை செய்யக்கூடிய நடக்கக்கூடிய கோயில் உங்கள் ஊரிலே இருந்தால் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை வழிபாடு செய்து கொள்ளலாம். சற்று தொலைதூரத்தில் இருக்கிறது என்றால் இரு மாதத்திற்கு ஒரு முறை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இப்படி இந்த ஜாதகத்தில் 12 இடத்தில் கிரகமில்லாத கிரக பார்வையில்லாத தோஷத்தை நான் சொன்ன வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். இதற்கு மேல் இது சார்ந்த உங்களுக்கும் ஒரு யூகங்கள் வரும். இந்த பரிகாரம் செய்தால் என்ன என்று எந்த பரிகாரமாக இருந்தாலும் விரலுக்கேற்ற வீக்கமாக செலவுகளை பொறுத்தவரை செய்து கொள்ள வேண்டும். பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் உரிய பரிகாரங்களை செய்து 12 இடத்தில் கிரகமில்லாத கிரகம் பார்வையில்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு கூடுதல் நற்பலன்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமி. நன்றி, வணக்கம். Thanks for watching. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.